हाय फ्रेंड्स वेलकम टू स्टीया मीडिया இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வஞ்சிர மீன் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் நான் எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை பார்க்காம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தீங்கன்னா ஸ்டீயா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதுக்கு என்னென்ன மசாலாண்டு பார்க்கலாம் வாங்க ना और 3 टेबल स्पून अल्व के धनिया तूल ना जूम पड़ी काटा कुछ नया अब रे स्पून अल्व के स्पून अल्व के वह अरसम वे पचरसम और टेबल स्पून वो मंज तूल वे अब नालून अल्व के वह काश्मीर चिल्ली पउडर वे स्पून अल्व के इंजी पू अब उपान अल्व इतलिए वह ना वो पाती लमन वह पिंजें अब वो ना मसाला मिंगल आती पक वंजर मीन वो ना क्लीन पड़ी वाश् पड़ी वजचरें फ्रेशा ना मंज तूल अव कलव इन मसाला एल ஒண்ணா mix பண்ணிரலாம்ங்க கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் லைட்டா ஒரு few drops வந்து oil விடணும் இதுல கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து oil வந்து சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டா தண்ணி சேர்த்து mix பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன்ங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த மசாலா மிக்சர் வந்து நல்லாவே mix பண்ணியாச்சு கொஞ்சமா தண்ணி தெளிக்கணும்ங்க விட கூடாது நிறைய ஊத்திட கூடாது நீங்க நல்லா mix பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் நல்லா கலரிருங்க mix பண்ணுங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி கீழ அடியில வந்து அந்த அளவு கொட்டல பாருங்க எடுத்து இப்படி வைக்கறப்ப கூட ஏனா நம்ம வந்து oil வச்சிருக்கோம் கொஞ்சம் mix பண்ணிருக்கோம் ஆயில் எதுக்குனா நம்ம fish வந்து fry பண்றப்ப அது வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்காம இருக்கிறதுக்கு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சிரம் வந்து நம்ம அந்த மசாலாவை வந்து mix பண்ணி ஒரு 15 minutes இல்ல ஒரு 1/2 hour கூட நீங்க ஊற வைக்கலாம் ஊற வைக்க வைக்க உங்களுக்கு வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம மீன்ல எல்லா மீன்லயே வந்து மசாலா தடவி ஊற வச்சிரலாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மீனா உங்களுக்கு வந்து மசாலா தடவி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேங்க நான் உங்களுக்கு காட்றதுக்காக இப்போ நான் தான் வீடியோ எடுக்கறேன் நான் தனியா எடுக்கிறதுனால எனக்கு கரெக்ட்டா அது பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியல இந்த மாதிரி நல்லா स्प्रेड पन्नी अद माले मिक्सर वंदे नल्लावे अद वंदे ऊर नो नम्बलक अंदालोक को बच्चर नो नम्बर रोंबत तन्नी आ वंदे मिक्स पनी टो ना नल्लार का द अंदर क्रिस्पीनेस वंदे वारा द इस चिल्ली चिकन आटे में टेस्टर कोंगा नल्लामे इंद मरी मसाला तड़े बिटे उल्ल काट रहे हैं ना इन्नो इंद मेन लार के लामे मसाला तड़े बिटे उल्ल काट रहे हैं फ्रेंड्स इप्पा पातेंगे ना नम्बर वंदे नल्ला डाइल्यूट आर अलावक அதெல்லாம் mix பண்ணியாச்சு தெரியுதுங்களா நல்லவே டைல்யூட் அளவுக்கு mix பண்ணிருக்கேன் அச்சலா பச்சரிசி மாவு நம்ம கலந்துறோம் கொஞ்சம் இப்போ வந்து நல்லாவே மசாலா ஸ்ப்ரெட் ஆயிருக்குது உங்களுக்கே தெரியும் அந்த பச்சரிசி மாவு போட்டிருக்கிறதுனால கலர் வந்து உங்களுக்கு கம்மியா தெரியுது இதாங்க அதோட オリジナル கலர் இது ஒரு 15 minutes to 30 minutes ஒரு 1/2 hour வரையும் நீங்க சோக் பண்ணி வைக்கலாம்
அதில் நல்லா அந்த மசாலா ஊற ஊற உங்களுக்கு சாஃப்டாகும் ஃபிஷ்ஷு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஸ்பைஸியாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டோக் பண்ணால் போதும். 15 மினிட்ஸ் கழித்து எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி 15-20 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணிட்டேன். அது நல்லா டைல்யூட் ஆகிடுச்சு மசாலாவோட. இப்போ வந்து இந்த சைடு கடாய் வச்சுருக்கேன், தவா வச்சுருக்கேன், தோசை தவா வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபிஷ்ஷு போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் விட்டுடலாங்க. இப்போ வந்து இதில் ஆயில் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபிஷ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இந்த ஆயிலை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் மீன். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது மீன் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக நம்ம வந்து அதில் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு எல்லா பீஸும் வந்து போட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம எல்லா பீஸும் வந்து போட்டாச்சுங்க. இப்போ சுற்றி கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். இப்போ சுற்றி நான் வந்து நல்லாவே ஆயில் விட்டுட்டேன். நம்ம அப்பளம் பொரிக்கிற மாதிரி மீன் பொரித்து எடுக்கிறத விட இது கொஞ்சம் நல்லதுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது இல்லைன்றாங்க. என்றைக்குனா ஒரு நாள் சாப்பிட்லாம் பாருங்க. இப்போயே வந்து வாசனை தமகமன் தூக்குதுங்க. அதுவும் அந்த வஞ்சர மீன் ஸ்மெல்லு சொல்லவே தேவையில்லை. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடுவா வஞ்சரம்லாம் அவ்வளோ ஒரு வாசனை நல்லா வீசும் மத்தி. ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிட்லாங்க, கெடாது. மீன் எல்லாமே வந்து திருப்பி போட்டுட்டாங்க. வந்து ரொம்ப டார்க்காகலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. பிளாக் கலர்லலாம் டேஸ்ட்டு வந்து மாறிடும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்தால் போதுங்க. ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சி. நான் பின்னாடி திருப்பி போட்டிருக்கேன். அந்த சைடும் குக் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி சர்வ் பண்ணுறது நான் காட்டுறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, ரெடி டு சர்வ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வஞ்சர மீன் ஃப்ரை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி டு சர்வ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வஞ்சர மீன் கிறிஸ்பி ஃப்ரை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி டு சர்வ். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் டேஸ்ட்டு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமான உணவு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் பிளாக்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல். இதுவரையும் நம்ம சேனலை பார்க்காம ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்ரீயா மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் அப்டேட் ஆகும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அருமையான ருசியான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.